moon. Director Durai Senthilkumar direction la Dhanush double action la nadikira padam dhan Kodi. Politics background ah vechadithirukra indha padathil irukku jodiya Trisha and Anupama Parameswaran nadikraanga. For the first time Santhosh Narayanan Dhanushukku music compose pandraru. 5 songs konda Kodi padathoda album recent ah release pannirukanga. Kodi oru pakka commercial album nu solalam. Yena intro song, love duet, sentimental song, appuram palli vaangra song nu kadaikku eetha madiri irukku. ஆல்பத்தோட ஃபர்ஸ்ட் சாங் கொடி பறக்குது. சந்தோஷோட மியூசிக்ல தனுஷும் அருண் ராஜா காமராஜும் லிரிக்ஸ் எழுதி பாடியிருக்காங்க. ட்ரம்பெட் இந்தியன் பர்க்யூஷன்ஸ் பேக்ரவுண்ட்ல வெஸ்டர்ன் ஃபோக் ஃபீல் ரெண்டுமே கலந்த ஒரு ராப் ஸ்டைல் சாங்னு சொல்லலாம். இந்த பாட்டை கேட்கும் போது அங்கங்க வீர துரந்திரா சாங்கையும் இன்னும் ஒரு சில சாங்ஸையும் லைட்டா ஞாபகப்படுத்துது. பொதுவா ரேப் பாடினா யாருக்குமே புரியாது, ஆனா இந்த ரேப் நம்ம ரசிச்சு பாடுற மாதிரி இருக்கு. பட் இது தனுஷோட இன்ட்ரோ சாங் கிடையாது, படத்தோட க்ரூஷியல் போர்ஷன்ல வர ஒரு முக்கியமான சாங். அநேகமா தனுஷ் யாரையோ ரிவெஞ்ச் எடுக்கும் போது எலெக்ஷன் பேக்ரவுண்ட்ல கேம்பெயின்கான மாண்டேஜ் சாங்கா வரலாம். அடுத்து நம்ம எதிர்பார்க்கிற ரொமான்டிக் சாங் ஏ சுழலி. விவேக்கோட லிரிக்ஸ்ல விஜய் நாராயண் பாடியிருக்காரு. ஸ்லைட் கிட்டார், டோலக், எலக்ட்ரானிக் கீபோர்ட் பேக்ரவுண்ட்ல அனுபமா பரமேஸ்வரனுக்கும் தனுஷுக்கும் இடையில வர லவ் டூயட். அனுபமா மேல வந்த காதல தனுஷ் அவஸ்தையோட பாடுறத ரொம்ப அழகான லிரிக்ஸ்ல கொடுத்திருக்காரு விவேக். ஆக மொத்தத்துல இந்த பாட்டு சூப்பர். அடுத்து சிரிக்கி வாசம். ஸ்வேதா மோகன், ஆனந்த், அரவிந்த் ஆகாஷன் பாடியிருக்காங்க. அக்வஸ்டிக் பேஸ் கிட்டார், ட்ரம்ஸ், கீபோர்ட்னு இது ஒரு டிபிக்கல் ஸ்டைல் ஆஃப் சந்தோஷ் நாராயணன் சாங். அரசியல்ல எதிர்கட்சிகளா இருக்கிற த்ரிஷாவும் தனுஷும் ஒரே கட்சியா காதல விழுந்து பாடுற பாட்டு. ஸ்வேதா மோகன் வழக்கம் போல இந்த பாட்டிலையும் கலக்கிட்டாங்க. பட் லிரிக்ஸ்ல தான் விவேக் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் ஓகேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொடிக்கான இன்ட்ரோ சாங் வேட்டு போட்டு. பொதுவா இன்ட்ரோ சாங்னு சில சிங்கர்ஸ் இருக்காங்க, ஆனா இந்த பாட்டை சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு. நாதஸ்வரம், இந்தியன் பர்க்யூஷன்ஸ் பேக்ரவுண்ட்ல வர ஒரு டிப்பிக்கலான இன்ட்ரோ சாங். லிரிக்ஸும் வழக்கம் போல ஹீரோயிசம் புகழ்ந்து விவேக் எழுதியிருக்காரு. காது கிளியிற பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைனாலும் நம்ம இதே ஃபீல்ல பல சாங்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டதால இந்த சாங் அவ்வளோ ஸ்பெஷலா ஃபீல் ஆகல. சங்கர் மகாதேவனோட வாய்ஸ் இந்த பாட்டோட பிளஸ். அடுத்து ஆல்பத்தோட கடைசி சாங் சித்ராமா வாய்ஸ்ல ஆறிறாரு. பொதுவா நம்ம ஏகப்பட்ட தாலாட்டு சாங்ஸா கேட்டிருக்கோம், பட் இந்த சாங்ல ஏதோ ஒரு பெயின் த்ரூ அவுட் த சாங் கேரி ஆகுது. பாட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்க சொல்லி பாடுறாங்க, அதே செகண்ட் ஹாஃப்ல எப்ப எந்திரிப்பேன்னு சொல்லி கேட்டு பாடுறாங்க. சோ படத்துல இது மாண்டேஜ்கான சாங்கா இருக்கும். பொதுவா நம்ம பல தாலாட்டுகளை கேட்டிருக்கோம், பட் விவேக்கோட லிரிக்ஸ் இந்த பாட்டுல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன நம்ம சந்தோஷ் நாராயணன் மட்டும் பாட்டோட பிகினிங்ல கொஞ்சம் மாய நதியோட ஃபீல கொடுத்துட்டாரு. மத்தபடி கொடி படத்தோட ஆல்பம் வெரைட்டியான சாங்ஸோட அதே நேரத்துல சந்தோஷ் நாராயணன் ஸ்டைல்ல இருக்கு. இந்த ஆல்பம்ல உங்களோட ஃபேவரட் சாங் அண்ட் அதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் இந்தியா கிளிட்ஸ்.